السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் நம் எல்லோருடைய குறைகளையும் கவலைகளையும் மறைத்து மன்னித்து அவனால் நேசிக்கப்பட்ட நல்ல அடியார்களுடைய நிலையில் நம் எல்லோரையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்கள் முழுமையாக கழுகப்பட்டு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் கவலைகளையும் போக்கி அல்லாஹ் மரணிக்கும் போது நல்ல நிமிடங்களையும் நல்ல முடிவுகளையும் அல்லாஹ் தந்து கபருடைய வாழ்க்கையார கண்ணை மூடினால் எப்படியான இருட்டு ஏற்படுமோ அதைவிட கடும் இருட்டான ஒரு வாழ்க்கையா அல்லாஹ் அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எங்களுக்கு முழு விசாலத்தை தந்து முழுமையான சொர்க்கத்து பூங்காவாக எங்களுக்கு அதனை அமைத்து கொடுத்து ரௌலத்தும் இன்று யாதில் ஜன்னா ரௌலத்தும் இன்று யாதில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய அந்த பூங்காற்றை எங்களுக்கு வீச செய்து யாரப் நல்ல நிமிடங்களோடு மரணித்தவர்கள் நல்ல முடிவோடு மரணித்தவர்கள் நீ சொர்க்கத்திலே அரவணைப்பாயே அலங்கரிப்பாயே அப்படியான ஒரு முடிவை எங்கள் எல்லோருக்கும் நீ தருவாயாக யாரப் யா ரப்பல் ஆலமீன் என்கிற இந்த ஒரு பிரார்த்தனையோட இன்றைய தலைப்பிற்குள் நாங்கள் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வையும் அல்லாஹ் லேசாக்கி வைக்குகிறான். ஏனென்றால் ஒவ்வொரு தலைப்பையும் நாம் பேசும்போது இதை எப்படி கொண்டு போகுவது, இதை எப்படி மக்களுக்கு புரியும் என்பதாக நாம் விளங்கிக் கொள்வோம். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அல்ஹம்துலில்லா இந்த தலைப்போடு மக்கள் ஒரு என்ன ஒரு தொடர்புடையவர்களாகவே வந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் ஏன்னா ரமலானுடைய காலங்களை பொறுத்துக்கு நிறைய உலக விஷயங்களை பேசலாம், நிறைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான டாபிக்ஸ் பேசும்போது தான் நம்முடைய உள்ளங்களை கிறங்கடிக்கக்கூடியதாக எனக்கும் இந்த முடிவு வந்தால் தானே வெற்றி கிடைக்கும், அது நான் இனிமேல் நினச்சா அப்படி வாழ்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதியையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு தலைப்பாக இது இருக்கிறது. அன்பர்களே, நாம் முன்பே சொல்லி கொண்டிருக்கிறோம், இறை நேசர்களுடைய இறுதி தருவாய் இறுதி நிமிடங்களை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா அதனுடைய மெயினான சம்பவங்களுக்குள் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செல்ல இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் அந்த சம்பவங்கள் நபிமார்களுடைய மரண நிகழ்வுகள், சஹாபாக்களுடைய மரண நிகழ்வுகள், அடுத்து சஹாபிய பெண்களுடைய மரண நிகழ்வுகள், இவைகளையெல்லாம் நாம் ஒரு தொகுப்பாகவே கேட்க இருக்கிறோம். இந்த தலைப்பு சொல்லப்படுவதற்கான காரணம், இந்த நிமிடங்களை பதிவு செய்வதற்கான காரணம், நல்ல முடிவோடு அவர்கள் மரணித்தார்கள், நல்ல முடிவை அல்லாஹ் அவர்கள் தந்தான். எந்த முடிவு இருந்தால் சொர்க்கம் கிடைக்குமோ, எந்த முடிவு இருந்தால் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவோமோ, எந்த முடிவு இருந்தால் அல்லாஹுடைய அரவணைப்பு கிடைக்குமோ, அப்படியான ஒரு முடிவை அல்லாஹ் அவர்கள் தந்தான். நமக்கும் அந்த முடிவை தரணும், அதுக்கு தகுதியாக வாழணுங்கிறது தான் இந்த தொடருடைய கான்செப்ட். ஆக நேற்றைய உரையில் நீங்கள் பார்த்திருக்கலாம், நல்ல முடிவு இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதாக. ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிற விஷயம், நான் ஒரு தொழுகையாளி, நான் நோம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கேன், நான் அல்லாவுக்காக ஜகாத் கரெக்டாக கொடுத்துட்றேன், ஓகே நான் பர்ஃபெக்ட், எனக்கு நல்ல முடிவு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லையா? இல்லை தோழர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லாமல் ரஹிம ரப்பி, அல்லாஹ் கருணையை கொண்டு பார்த்தவர்களை தவிர சிலர்களுக்கு அவனுடைய முடிவை அல்லாஹ் அப்படி மாற்றி விடுகிறான். நல்லா இருந்து சொன்ன பயனில் பார்த்தோம் இல்லையா, எனக்கு உள்ள ஆரம்ப உரையில் திடீரென்று அவர் ஒரு நரகவாசியாக மாற்றப்பட்டு அல்லாஹ் முடிவை கெட்டதாக மாற்றிவிடுகிறான். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய வரலாறுகள் நீங்கள் படித்து பார்க்கலாம், நிறைய சஹாபாக்கள் ஆசை கொள்வார்கள் எங்களுடைய முடிவு அல்லாஹுக்காக அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்டதாக இருக்கணும். அதில் ஒரு தோழருடைய வரலாறை பாருங்கள், ஹபீப் இப்னு ஸைத் ரலி அல்லாஹன் அவர்கள். அந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலி அல்லான் அவர்கள் அவங்களுடைய முடிவு எப்படியாக இருந்துச்சு, எப்படியாக இருக்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹுக்காக உயிரை கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். நம்ம இன்ஷால்லாம் அந்த தொடரில் இவருடைய வரலாறுலாம் வரும் சரிங்களா. சஹாபாக்களுடைய கடைசி நிமிடங்கள் சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த ஹபீப் இப்னு ஸைத் அவங்களுடைய கடைசி அதனுடைய ஃபுல் டீட்டெயில் அந்த நேரத்தில் நம்ம அங்கே சொல்லுவோம். இங்கே ஒரு உதாரணத்துக்காக ஏன் சொல்கிறோம்னா, இவருடைய ஆசையை என்னமா நல்ல முடிவை கொண்டு நம்ம மௌத்தாகணும், இறைவனுக்காக என் உயிர் பறிக்கப்படணும். பார்த்துறீங்களா, ஒரு இளைஞர் அல்லாஹுக்காக தன் இளமை காலத்தில் இருந்து முழுமையாக தன்னை ஒப்படைத்திருக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவானே, இரண்டாவது அத்தியாயம் 207 வசனம் குறித்து வையுங்கள் வசன எண்களை எல்லாம், மினன் நாஸ் அல்லாஹ் சொல்லுவான், மினன் நாஸ் மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸ ஹுபுத்திகா அமரல்லாத்தில்லா அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹுடைய அரவணைப்புக்காக தங்களையே விற்று விடுவார்கள். அல்லாஹ் கிடைத்தால் போதும், சொர்க்கம் கிடைத்தால் போதும், மறுமை கிடைத்தால் போதும், நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டால் போதும், எங்களுக்கு எங்களையே ஒப்படைப்போம் என்பதாக வாழ்ந்தார்களே. அப்படியான அல்லாஹுடைய நேசர்களுடைய மரண தருவாயை நீங்கள் கேட்க வேண்டும் அன்பர்களே.
அந்த நிமிடங்கள் தான் நம்முடைய உள்ளத்தை இன்னும் இறைவனுக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நிமிடங்கள். ஆக இப்படி வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நல்ல நிமிடங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர்களுக்கு கெட்ட முடிவையும் அல்லாஹ் ஆக்கி விடுவான். இவர்களா இப்படி, இவரா அப்படி போயிட்டாரு, அவரா அப்படி மௌத்து கேட்குறோமா இல்லையா, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணால் பார்க்குறோமா இல்லையாங்க? இதே சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். விரல் நுனியிலே வைத்திருக்கிற ஈமானை அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் புரட்டி விட்டு விடுவான். புகாரி சஹீஹுல் புகாரி 3617வது செய்தி, சஹீஹுல் புகாரி 3617வது செய்தி. ஏன்னா ஹதீஸ் எண்களை கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சஹீஹுல் புகாரி 3617வது நம்பர். இதில் என்ன இந்த சம்பவம் என்னன்னு பாருங்களேன். கான ரஜுலுன் நசரானியன், ஒரு மனிதர் வாழ்ந்தார், கிறிஸ்துவராக இருந்தார். கிறிஸ்துவராக இருந்து அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டம் மனம் மாறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை, இஸ்லாம் ஷஹாதாவை சொல்கிறார். எத்தனை நபருக்கு லா இலாஹ இல்லா சொல்ல முடியவில்லை, ஆனால் இவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஷஹாதாவை சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பு. நம்மளாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு எழுச்சி ஏற்படுதா இல்லையாங்க? ஆனால் இந்த தோழர் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வோடையே பயணம் செய்கிறார். இவ்வளோ பெரிய வாய்ப்பு. ரசூலுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சம்பவத்தை கேட்டாலே நம்முடைய மெய் சிலிருக்குது. ரசூலுல்லாஹை பார்ப்பதே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமாக இல்லையா? அப்படியான நேரத்தில் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, கிறிஸ்துவராக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெருமானாருடைய வாழ்க்கை பயணம் எப்படி? ஏன் யக்துபுல் நபி அல் வஹி, ரசூலுல்லாஹுக்காக வஹி இருக்கு இல்லையா, குரான் சுட சுட இறங்கக்கூடிய வசனங்களை எல்லாம் மூத்த சஹாபாக்களுக்கு தெரிவதற்கு முன்னால், மக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை தான் வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் முதல் முதலாக வஹி எழுதுவார்கள், அவர்கள் தான் மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அந்த அணியில இருந்தவர் தான் இவர். அந்த அணியில இருந்து குரான் வஹி எழுதுவாரு, குரான் மனப்பாடம் செய்து கொள்வார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், பெருமானாருடைய அதிக நேரம் கழிக்கிறார், பெருமானார் சொல்லக்கூடிய குரான் வசனங்களை முதல் கட்டமாக காதலை செவிமடிக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு எப்படியான முடிவு கிடைத்திருக்க வேண்டும், எப்படியான நல்ல நிபுணர்கள் எல்லாம் தந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, இப்படி குரானோடு தொடர்பு உள்ளவர் கரால் பக்கராவ ஆல இம்ரான், பக்கராவையும் ஆல இம்ரானையும் டெய்லி ஓதுவார். பக்கராவையும் ஆல இம்ரானையும் டெய்லி ஓத முடியுமாங்க? 5-6 ஜூசு யோசிச்சு பாருங்க. இவர் ஓதுவார். ஏன் பக்கராவையும் ஆல இம்ரானும் என்ன நன்மைங்க? என்ன நன்மை? ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, தன்னுடைய அது ஓதக்கூடியவனுக்காக அந்த சூராக்கள் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசும். இவ்வளவு அமல் செய்யக்கூடியவர் அல்லாஹ் பாருங்கள், எப்படி வேண்டுமானாலும் புரட்டுவான், எந்த முடிவு வேண்டாலும் கொள்வான். கெட்ட நிமிடங்களாக இவருடைய நிமிடங்கள் அமையுது, கெட்ட நிமிடங்கள். ஃபாத நஸ்ரானியன் மீண்டும் கிறிஸ்துவராகவே மாறுகிறார். கிறிஸ்துவராக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ரசூலுல்லாவோடு இருக்கிறார், வஹியை எழுதுகிறார், குரானையே எப்போதும் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவர் அல்லாஹு அக்பர். மீண்டும் கிறிஸ்துவராக மாறுகிறார். கிறிஸ்துவராக மாறியது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் ஃபகான யகூலு மா யத்ரி முஹம்மத் இல்லா மா கதப்து லஹு, முஹம்மதுக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் இத்தனை நாளாக அவர் கூட இருந்தேன்ல, அவர் ஏதோ நான் யோசிச்சு யோசிச்சு சொல்லுவேன், அவர் அப்படியே மக்களுக்கு சொல்லிடுவார். அல்லாஹு அக்பர், எப்படியான ஒரு வார்த்தை பாருங்கள், எப்படி அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுகிறான் பாருங்கள். இதனால் தான் பெருமானார் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் தோழர்களே, யாமு கல்லிபல் குலூப், யாமு கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சபித்த கல்வி அலா தீனிக், யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திலேயே, உன்னை கட்டுப்படுவதிலேயே, உன்னை நேசிப்பதிலேயே என்னுடைய உள்ளத்தை நிலைத்து ஸ்திரப்படுத்த யா அல்லாஹ் என்று துவா செய்ய பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹு சொல்லித் தருவான், ரப்பனா ரப்பனா லா துசி அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவா ரப்புல் ஆலமீனே, நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம், உன்னுடைய பாதையில் இருக்கிறோம், ஈமானி அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹலால் ஹராம்களை பேணி கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ் இந்த நிலையிலே இருந்து எங்களை தடுமாற வைத்து விடாதே, பாவத்தில் நுழைய வைத்து விடாதே, யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை மரணிக்கிறவர்கள் எங்களை முழுமையாக்கி வை யா அல்லாஹ் என்று துவா செய்யுங்க என்று அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லி தருகிறான். பாருங்கள், மீண்டும் கிறிஸ்துவராக மாறி இப்படியான அபாண்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஃபமாத்தஹுல்லா, அவருக்கு அல்லாஹ் ஒரு மௌத்தை தரான். கடைசி காலங்கள் எப்படி வாழ்கிறாரே, குஃபுரை ஏற்றுக்கொண்டது மட்டும், மதம் மாறியது மட்டுமல்ல, அதாவது இவரால் தான் குரானே தொகுக்கப்பட்டுச்சு, இவர் தான் குரானே சொல்கிறாருன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கெட்ட வார்த்தையா இல்லாது அல்லாஹ் அவருக்கு மௌத்தை கொடுக்குறான்.
ஃபதஃபனூஹு அவரை கழுவி தஃபன் செய்கிறார்கள். குழிக்குள் கொண்டு போய் வைத்து மூடுகிறார்கள். அடக்கம் பண்ணியாச்சு. அந்த நேரம் பாருங்கள் தோழர்களே, ஃபலஃபலத்துஹுல் அர்த் ஃபலஃபலத்துஹுல் அர்த், பூமி அவரை அப்படியே துப்புது. அடக்கம் செய்யப்பட்ட நாம் தோண்டி தான் எடுக்கணும், பூமி நான் ஏற்றுக்க மாட்டேனான்னு சொல்லி பூமி அந்த அவர் அப்படியே வெளில கொண்டு வந்து கொட்டுது. அடக்கம் செஞ்சவங்க யோசிக்கிறாங்க, முகம்மதும் முகம்மதுடைய தோழர்களும் தான் அப்படி செஞ்சுருப்பாங்க, இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுட்டு ஓடி வந்துட்டார்ல அதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னொன்னே. மீண்டும் ஆழமாக குழியை தோண்டி அவரை புதைக்கிறாங்க. அடுத்த நாளும் பூமி அவரை துப்புது, பூமி அவரை வெளியே தள்ளுகிறது. மீண்டும் ரொம்ப டெப்த்தாக போய் தோண்டி அவரை புதைக்கிறாங்க. மூன்றாவது நாள் அடுத்தும் பார்க்கிறார்கள், பூமி அவரை துப்பி விடுகிறது, பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதனுடைய வேலைகள் யாரும் தோண்டி வெளில கொண்டு போடல, இது இறைவனுடைய வேலை தான். இறைவன் தான் இவர் செய்த பாவத்திற்கு தண்டனை தந்திருக்கிறான். இதை விட ஒரு கெட்ட முடிவு இருக்குமா? இதை விட ஒரு மோசமான முடிவு இருக்குமாங்க? இவர் மரணித்திருந்தால் குரானை எழுதிய நன்மை, எல்லா மக்களும் ஓதுகிற நன்மை இவருக்கு போய் சேருமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோடு ஒரு நிமிடம் எனக்கு கிடைக்காதா? பெருமானாரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று நானும் நீங்களும் ஏங்கி தவிக்கிறோமே. மறுமையிலே தானே ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியும், ரசூலோடு சேர்ந்து இருக்க வேண்டுமே என்று அங்கலாய்ப்பு கொள்கிறோமே தோழர்களே. ஆனால் இவர் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் இவருக்கு தான் வஹியை முதலில் சொல்லுவார், குரானை ஓதி இருக்கிறார். பாருங்கள், அல்லாஹ் இவருடைய முடிவை கெட்ட முடிவை ஆக்கிட்டான். இவருக்கு நல்ல முடிவு, இவருடைய கடைசி நிமிடங்கள் நல்லதாக இல்லை தோழர்களே. இப்படியும் சில வரலாறுகள் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்னும் இதற்கு மாற்றமாக பாருங்கள், இதற்கு மாற்றமாக ஒரு சம்பவத்தை கேளுங்கள். ஒரு சஹாபி வருகிறார். ஒரு சஹாபி என்றால் அப்போது அவர் இஸ்லாத்துக்குள் இல்லை, ஒரு போர்க்களத்திலே வருகிறார். போர்க்களத்திலே வந்து எதிரணியில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எதிரணியில் இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாக அவர் கலந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் பார்க்குறாரு, முஸ்லீம்கள் ஏதோ ஒரு உலக லாபத்துக்காக அவர் போர் செய்யலை, ஏதோ ஒரு லட்சியத்துக்காக போர் செய்கிறாங்க. அந்த லட்சியத்தை அவர் விளங்கி கொள்கிறார். போரினுடைய நடுவில் காலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த நடுவில் ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறார். முகன்னஉன் பில் ஹதீத், அதாவது இரும்பு கவசத்தால் முகத்தை அப்படியே மறைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். முஹம்மதே, இஸ்லாம் எனக்கு இப்போது பிடித்தமாக தெரிகிறது, உங்களுடைய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு கொள்கைக்காகத்தான் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், எனவே எனக்கும் இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பீர்களா? இந்த இஸ்லாமின் பாவங்களை எல்லாம் மன்னிக்குமா? இந்த இஸ்லாத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். பெருமானார் நீண்ட உபதேசம் எல்லாம் எதுவும் செய்யவில்லை. வலக்கல் ஜன்னா, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உறுதி என்று சொன்னார்கள். ஒரே வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரத்தை பிடித்து சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எப்படியான நம்பிக்கை பாருங்கள். காலையிலே எதிரணியில இருந்து காஃபிராக இருந்தவர் மாலையிலே முஸ்லிம்களுடைய அணியில இருந்து முஸ்லிம்களுக்காக போர் செய்கிறார். அந்த முஸ்லிம்களுடைய அணியில இருந்து போர் செய்தவர், அந்த கொள்கை ஏற்றவர் அந்த போரிலேயே கொல்லப்பட்டும் ஷஹீதாகிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்னடா இவர் காலையில எதிரணியில் இருந்தவர் மாலையில் நமக்குள்ளே வந்தார், நம்ம இதில் இருக்கும்போது மௌத்தா போயிட்டார், இவர் நிலைமை என்ன? இவருடைய கடைசி நிமிடங்கள் நல்லதாக இருந்துச்சா கெட்டதாக இருந்துச்சா? இவருக்கு என்ன ஒரு பாக்கியம் என்று சஹாபாக்கள் யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யோசனைக்கும் அந்த சஹாபாக்களுடைய பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். தோழர்களே, தாய்மார்களை கவனமாக கேளுங்கள். ஹுவ தஹலல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார். இவர் சொர்க்கவாசியா நரகவாசியா, இவருடைய முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவா, இவர் வாழ்ந்த நிமிடங்கள் நல்ல நிமிடங்களா கெட்ட நிமிடங்களா யோசிச்சுக்கிருக்கீங்கப்பா? ஆனால் இவரோ ஹுவ தஹலல் ஜன்னா, சொர்க்கம் சென்று விட்டார். லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜிதன் வாஹிதா, அல்லாஹ்வுக்காக ஒரு சஜிதாவை கூட செய்யாமல் இவர் ஷஹீதாக இருக்கிறார். சொர்க்கம் போயிட்டாரு, எப்படி முடிவு? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து குர்ஆன்லாம் எழுதினவருக்கு கெட்ட முடிவு. போர்க்களத்தில் ஒரு நாள் கூட அல்லாஹ்வுக்காக தொழுது வணங்கவில்லை, ஒரு தடவை கூட நெத்தியை தலையில் வைக்க, அதாவது தரையில் வைக்கல. இவருக்கு சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் தன் நாவால் சொன்னார்கள், தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள், இவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். எப்படியான முடிவு பாருங்கள் தோழர்களே. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பணியாளர் இருந்த ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். பெருமானார் போய் அவருடைய தலையை தடவி கொடுத்து சொல்லுகிறார்கள், அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் சிறுவா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள் வாமா வா வாப்பா வாப்பா அப்படிங்கிறாங்க. அவர் தன்னுடைய வாப்பாவை பார்க்குறாரு. வாப்பா சொல்கிறார், அத்தே அபுல் காசிம், ரசூல்லா கட்டுப்படுங்க, அவர் சொல்கிறது கேள் தம்பி அப்படிங்கிறாங்க. கடைசியில் மரண தருவாயில் அந்த சிறுவர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். ரசூலா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரக நெருப்பை விட்டு இந்த சிறுவனை அல்லாஹ் பாதுகாத்தானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். ஒரு யூதனாக இருந்து மரணிக்க வேண்டிய சிறுவனுக்கு அல்லாஹ் மரணிக்கும் போது நல்ல முடிவு, கடைசி நல்ல முடிவு பார்த்தீர்களா?
இப்படியான முடிவையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தருகிறான் தோழர்களே. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய முடிவை பார்த்து எல்லா மக்களுமே கண்ணீர் வடித்தார்கள் இல்லையா. ரசூலுல்லாஹி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ வேதனை அடைகிறார்களே, அது ஒரு சிறந்த முடிவு தான். ஆனால் அந்த சக்கராத்துடைய வேதனைக்காக அல்லாஹ் அப்படி காண்பித்து கொடுத்ததாக நீங்கள் படிக்கிறீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி பார்த்து வளர்ந்த சஹாபாக்களுடைய கடைசி கட்ட முடிவை கேட்டால் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிடும் தோழர்களே. அதைத்தான் நீங்கள் நாளை முதல் கேட்கிறீங்க. அபுபக்கர் ரலியல்லாஹுன் அவர்கள், உமர் ரலியல்லாஹுன் அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹுன் அவர்கள், இது போன்ற மூத்த மூத்த சஹாபாக்கள் அவர்களுடைய கடைசி நொடிகள், மரணத்திற்கு உயிர் தொண்டைக்குழி அடையும் என்று சொல்வார்களே, அப்படியான அந்த இக்கட்டான நொடிகளில் அவர்கள் என்ன பேசினார்கள், தன் குடும்பத்தை பார்த்து என்ன சொன்னார்கள், இந்த சமுதாயத்துக்கு எதை பாடமாக விட்டு சென்றார்கள், இதைத்தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் கேட்க இருக்கிறீர்கள் நண்பர்களே. அப்படியான முடிவை அல்லாஹ், அதை பாருங்க, ஒரு வகை எழுதுறாரு நல்ல முடிவில்லை, போரில் கலந்துக்கிட்டு அன்னைக்கு தான் இஸ்லாத்தை எடுத்துக்கிறார் நல்ல முடிவு. ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு பையன், அதுவரையில் அவர் முஸ்லீமாக இல்லை, அதுவரை அல்லாவை மொழிந்ததில்லை, அதுவரை குரானை ஒழிந்ததில்லை, அதுவரை தொழுததில்லை, அதுவரை எந்த நன்மையும் செய்ததில்லை, ஆனால் மரணிக்கும் போது ஷஹாதாவை சொல்லி இறந்து விட்டார். பெருமானார் பிரார்த்தனை செய்கிறார், இவர் நரகத்தை விட்டு அல்லாஹ் இவரை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள். எப்படியான முடிவு தோழர்களே இது! இந்த முடிவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல முடிவாக எனக்கும் உங்களுக்கும் தந்தையாக வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நல்ல முடிவு நல்ல முடிவுங்களே, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா, அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா என்று நீங்கள் கேட்கலாம். சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளத்தை முடித்து விட்டால் நிறை நேசர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளையும் இறுதி போய் நாம் தெரியும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? 41வது அத்தியாயம் 30வது வசனம் குறித்து வையுங்கள் தோழர்களே. 41வது அத்தியாயம் 30வது வசனம், என்ன வசனம் இது? இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே நிலையாக உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது மலக்குகள் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குவார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம். அதாவது அபிஷிரு பில் ஜன்னத்தில் லஸீ குந்தும் துஅதூன், எந்த சொர்க்கத்துக்காக எந்த மறுமை வெற்றிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டீர்களோ அந்த சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டு விட்டது என்று மலக்குகள் வந்து சொல்லுவார்கள். வசனத்தை படியுங்கள். 41வது அத்தியாயம் 30வது வசனம், மலக்குகள் வருவார்களாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள்ட்ட, நீங்கள் பயப்படாதீங்க, நிம்மதியான சொர்க்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இது எப்போது சொல்லப்படும்? எப்போதுங்க இந்த சுபச்செய்தி? கடைசி நிமிடங்கள், என்னுடைய உலக நேரங்களுடைய கடைசி நொடிகளை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அந்த நொடிகள் முடிந்துவிட்டால் எனக்கு உலகம் கிடையாது, உலக நேரமும் கிடையாது. அப்படியான அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மலக்குகளை இறக்குகிறான். கடைசி நேரம் அந்த நேரம் மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள், நீ பயப்படாதே கவலைப்படாதே, உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு. யதார்த்தம் தானேங்க. ஒருத்தர் வெளிநாடு போகிறாரு, வெளிநாடு போகும்போது எல்லா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பார், எல்லா கூட இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கவலை வந்து, தனியாக இருக்கிறோம், தனியாக போய் வேலை பார்க்க போகிறோம், தாயை பார்க்க முடியாது, தந்தையை பார்க்க முடியாது, உறவுகளை பார்க்க முடியாது, நண்பனோடு கதை பேச முடியாது, எல்லாம் யோசனை வரும். அதுபோன்று தான் உயிர் தொண்டைக்குள்ளியை அடையும் போது மனுஷனுக்கு என்ன வந்து, என்னதான் இபாதத்தாலியாக இருந்தாலும் என்னதான் நல்ல அடியானாக வாழ்ந்தாலும் அந்த கடைசி நேரத்திலே உள்ளத்திலே ஒரு பயம் பீதி ஏற்பட்டு விடுகிறது. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஏப்பா கபூருக்குள்ள போறோம்னு நீ ஃபீல் பண்றியா? கபூர்ல என்ன நடக்கும் சொல்லி அழுவுறியா? மறுமையில் என்னுடைய கதி என்னவாக இருக்கும்? அல்லாஹ் நல்லவங்களோட எழுப்புவானா, பாவிகளோட எழுப்புவானா? அல்லாஹ் இலகுவாக விசாரிப்பானா, அல்லது துருவி துருவி விசாரிப்பானா? அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி விசாரிப்பானா, அல்லது மறைச்சி விசாரிப்பானா? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா, நரகத்துக்கு அனுப்புவானான்னு கவலைப்படுறீங்களா? நீ அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவன் தானே, ஒழுக்கத்தோடு இருந்தவன் தானே, யாரும் ஏமாத்தலை இல்லையா, யாரையும் மோசடி பண்ணலை இல்லையா, யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலை இல்லையா, நல்லவனாகத்தானே இருந்தாய், யாருக்காகப்பா இருந்த, இறைவனுக்காகத்தானே இருந்தாய். அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், சந்த கவலையே படாத. அல்லாஹ் தஹாஃபு வலா தஹசனு, அல்லாஹ் தஹாஃபு வலா தஹசனு, அல்லாஹ் தஹாஃபு வலா தஹசனு, நீ கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்லி ஒருவனுடைய கடைசி நிமிடங்களை மலக்குமார்கள் கழிக்க வைப்பார்களே, அந்த நிமிடங்களாகத்தான் என்னுடைய உங்களுடைய நிமிடங்கள் இருக்க வேண்டும் தோழர்களே. அப்படி இருந்தது நல்ல அடியார்களுடைய நிமிடங்கள். அதே போன்று கபரில் இருந்து
அதாவது பூமி பிளக்கப்பட்டு எல்லாரும் மறுமை விசாரணைக்காக எழுப்பப்படுவார்கள். அந்த விசாரணை நேரத்திலேயும் மனுஷன் பயப்படுவான், ஆஹா மறுமை வந்து விட்டதே, அல்லாஹ் கண்ணில்லாமல் எழுப்பிவிட்டால் என்கிறது என்ன, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஊனமாக எழுப்பிவிட்டால் என்கிறது என்ன, காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் எல்லாம் சில மக்களை எழுப்புவானே, அப்படி எழுப்பப்பட்டு விடக்கூடாதே. இன்னும் சில மக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பைத்தியங்களாக எழுப்புவானே, தலையால் நடந்து வருவார்களே. இன்னும் சில மக்கள் அதாவது முகம் அழுகிய நிலையில் எழுப்பப்படுவார்களே, அல்லாஹ் பார்க்காத பாவிகளோடு அல்லாஹ் எழுப்புவானே, இதெல்லாம் எங்களுக்கு ஆயிரக்கூடாதேன்னு அப்பவும் சில மக்கள் பயப்படுவாங்க. அது அந்த நேரத்திலையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குகளை அனுப்பி நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நீங்க சிரமப்படாதீங்கம்மா, அல்லாஹ் உங்களை நல்ல அடியார்களுடைய அடியிலே தான் சேர்த்து வைப்பான். அப்போதும் சொல்வார்கள், இப்படி என்னுடைய உங்களுடைய கடைசி நிமிடங்களில் மலக்குமார்கள் நம்மை சமாதானப்படுத்தக்கூடிய நிலை. இரண்டாவது நிலை என்ன, நாம் ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய மரண நேரத்தில் கடைசி நிமிடங்களில் அல்லாஹ் என்னை பார்க்க சந்தோஷப்படுவான், எனக்காக வாழ்ந்த அடியான் நான் அவனை பார்க்கணும்னு சந்தோஷப்படுவான். இது ஒரு நிலை தோழர்களே. அதே போல மூன்றாவது நிலை என்ன, மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. பெருமானா சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார். மிக முக்கியமான ஒரு பாடம் இது. கடைசி நொடி லாஸ்ட், நான் இந்த உலகத்தில் யாரை வேணா திட்டியிருக்கலாம், பேசியிருக்கலாம், என்னுடைய வாய் உலகத்தில் நான் பிறந்ததுலேருந்து என் பேச்சு துவங்கிய முதல் வார்த்தையிலிருந்து எதை வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் தோழர்களே, ஆனால் என்னுடைய நாவு இறுதியாக பேசிய வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லா மட்டும்தான் இருக்க வேண்டும். கடைசியில் நம்மளை பல பேருடைய மௌத்தை பார்த்துருப்போம், அதாவது அவங்க மரணிக்கிறதுக்கு அந்த ஒரு 1 வீக் முன்னாடியிலிருந்து என்ன பண்ணுவாங்க, லா இலாஹா இல்லல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்திலேயே வாப்பா கலிமா சொல்லி தான் மௌத்தானாருங்கன்னு சொல்லுவாங்க பல பேர். என்னுடைய அம்மா அப்படி தான் மௌத்தானாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர், அதெல்லாம் ஏற்பட அந்த நேரத்தில் நாவிலே அந்த வார்த்தை எல்லாம் உதித்து தர வேண்டும். அதுதான் சிறந்த முடிவின் கடைசி வார்த்தையாக அதுதான் இருக்க வேண்டும். அப்படி யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லா என்று அமைந்து விட்டதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பாவிகளாக வாழ்ந்தால், அல்லாஹுவை எண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் சரிபடுத்திக் கொள்ளாமல் இருந்தால், தொழுகை இபாதத்துகளை இழந்தவனாக நான் இருந்தால், வட்டி ஹராம் போதை விபச்சாரத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையை இழந்தால், அந்த நேரத்திலே கெட்ட முடிவாகத்தான் அல்லாஹ் வைப்பான் தோழர்களே. லா இலாஹா இல்லல்லாஹ் ராமுக்குள் வராது, உலகமே வந்து சொல்லி கொடுத்தாலும் அல்லாஹ் அந்த வார்த்தையை உதிக்க வைக்க மாட்டான். அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், உங்கள் இறந்து போகக்கூடிய கடைசி நிமிடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கலிமாவை சொல்லி கொடுங்கன்னாங்க. ஆனால் நல்லவர்கள் மட்டும்தான் தானாகவே சொல்லுவார்கள் அல்லது சொல்லி கொடுக்கப்பட்டும் சொல்லுவார்கள். இது ஒரு நல்ல நிமிடங்களாக அமைக்கப்பட வேண்டும் தோழர்களே. அதே போன்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவருடைய கடைசி நிமிடம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னால், ஒரு தோழர் பாருங்க, புரைதா என்கிற ஒரு தோழர் தன்னுடைய சகோதரனை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அவரை போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போய் பார்த்து விசாரி பார்க்குறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, சரி போய் பார்க்குறாரு. பரிய புரைதாங்கிற ஒரு சஹாபி சகோதரரோ நெத்தியெல்லாம் வேர்த்து அப்படியே ஒரு மாதிரி விடவிடப்பாக இருக்கிறாரு. அந்த விடவிடப்பை நெற்றி வியர்வையிலேயே அவர் இறந்து விடுகிறார். மனுஷன் தானேங்க, என்ன நினைப்பாங்க, என்னடா இது நெத்தி வேர்த்து ஒரு மாதிரி ஆள் டென்ஷனாக மவுத்தா போகிறாரே, ரொம்ப அதாவப்பட்டிருக்குமா மவுத்து மையத்து அப்படிலாம் நினைப்பாங்க. இவர் ஓடி வந்து ரசூலாட்ட சொல்கிறார், யார் ரசூலல்லா, என் சகோதரனை நல்லா பார்த்துக்க சொன்னீங்க, நலம் விசாரிக்க சொன்னீங்க, நான் போய் பார்த்தேன், அவர் நெத்தியெல்லாம் வேர்த்து அவர் ஒரு மாதிரி ஆள் ஆகி அவர் ரொம்ப ஒரு மாதிரி மவுத்தானார் யார் ரசூலல்லா, நெத்தி வியர்த்து மவுத்தானார் யார் ரசூலல்லா, என்னுடைய சகோதர நிலை என்ன, நல்ல நிமிடங்களாகத்தான் கழித்திருக்கிறாரா, அவர் முடிவு நல்ல முடிவு தானா என்ன என்று அவர் பதற்றத்தோடு கேட்கிறார். பெருமானார் சொன்னார்கள், ஃபரா ஜபீனுஹு யாரிக்கோ, அவருடைய நெத்தியை பார்க்கிறார்கள் நல்ல வியர்த்து இருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், அல் முஃமின் ஒரு மூமினுடைய நல்ல அடியானுடைய மரணம் நெற்றி வியர்வையோடு தான் இருக்கும். நெற்றி வியர்வை வருதுங்கிறது கெட்ட முடிவல்ல, கெட்ட நிமிடங்கள் அல்ல, நல்ல அடியானாக இருந்தால் இபாதத்தாளியாக இருந்தால் அவருடைய முடிவு சிறந்த முடிவாக இருக்கும் என்று நெற்றி வியர்ப்பதும் அந்த நிமிடங்கள் அமைவதும் அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம் தோழர்களே. அதே போன்று வெள்ளிக்கிழமை ரசூலா சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யமூத்து யோமுல் ஜுமா அவ் லைலத்துல் ஜுமா, யார் வெள்ளிக்கிழமை அன்று அல்ல வெள்ளிக்கிழமை இரவில், வேலைக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை ரவுன்னு இல்லையா, அந்த நாட்களில் மரணிக்கிறார்களோ இல்லா வக்கா அல்லாஹு ஃபித்னத்துல் கபர், அவர்களுக்கு கபருடைய அதாவை கபருடைய ஃபித்னாவை கபருடைய சோதனைகளை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறான்.
நம்முடைய மரணம் வெள்ளிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை இரவோ அமைந்தால் அதுவும் ஒரு நல்ல நல்ல நாட்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மரணமாக, அதுக்குன்னு வேற நாளில் மௌத்தானா நல்ல மௌத்துன்னு கேட்காதீங்க, அது ஒரு சிறப்பான வாய்ப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்குன்னு ரமலால மௌத்தானா, சில பேர் ரமலால மௌத்தானா அவங்களுக்கு கபூர் வாழ்க்கையே கிடையாது, மக்கா மதினால மௌத்தானா அவங்களுக்கு மறுமையில் விசாரணையே கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நமக்கு என்ன இல்லை, ஆதாரங்கள் கிடையாது. வெள்ளிக்கிழமை மௌத்தானால் இப்படியான ஒரு சிறப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே போன்று இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்து கொல்லப்பட்டு இறந்து போனால் அதுவும் சிறந்த மரணமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய மரணமாக நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு கடைசி நிலை உண்டு, தீராத கொள்ளை நோய், கடுமையான கொள்ளை நோயில் ஒருத்தர் மௌத்தாகிறார். அவர் நல்லவராக இருந்தால், இறை பொருத்தத்துக்குரியவராக இருந்த நோயிலேயே அவர் இறந்து போயிடுறாருனா, அந்த நோயினுடைய நிமிடங்களை பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாருமா, அவர் அப்படியே உடம்பெல்லாம் புண்ணாகி ரணமாகி தாங்க முடியாமல் இறந்து போனார். எவ்வளோ அதாப்பட்டிருப்பாங்க நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல அடியார்கள், இறைவனுடைய நேசர்கள், அதாவது அவங்களுடைய அந்த நோய் இருக்கு இல்லையா, அந்த நோயே நல்ல நிமிடங்களுக்காக, நல்ல மௌத்துக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, மன் கத்தல ஃபீ குதில ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீத், மன் மாத்த ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீத், இறைவனுடைய வழியிலே அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று கொண்டு இருக்கும் நல்ல ஒரு பணிக்காக அந்த நடுவிலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் அதுவும் நல்ல முடிவுக்கான மரணம் என்று பெருமானார் சொல்லித் தருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் பலவிதமான ஒரு பிரசவம் தரிக்கக்கூடிய நேரம், அந்த ஒரு வழி தாங்க முடியாமல் ஒரு தாய் மரணித்து போகிறார், அதுவும் நல்ல முடிவுக்கான அந்த கஷ்டப்படுற நிமிடங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் லேசாக்கி வைத்து நன்மையாக்கி வைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அது மட்டுமல்ல தோழர்களே, திடீர் மரணங்கள் ஏற்படும். இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. அல்லாஹும இன்னி அவுது பிக மின் ஸவாலி நஅமத்திக் வ தஹவ்வலி ஆக்கிபத்திக் வ ஃபுஜ்அத் நக்மத்திக் வ ஜமீஅ சக்திக். ரசூலுல்லாஹ் செய்த ஒரு துவா, மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அல்லாஹும இன்னி அவுது பிக மின் ஸவாலி நஅமத்திக் வ தஹவ்வலி ஆக்கிபத்திக் வ ஃபுஜ்அத் நக்மத்திக் வ ஜமீஅ சக்திக. யா அல்லாஹ், எல்லா துன்பங்களை விட்டு, உன்னை வெறுக்கிற காரியங்களை விட்டு, எல்லா விதமான அதாபை விட்டு, உன்னுடைய நியமத்துகளை விட்டு, தள்ளி இருப்பதை விட்டுலாம் நான் பாதுகாத்துறியா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹுடைய அருளிலே ஒன்று என்ன தெரியுமா, நல்ல கஷ்டப்படாமல் இலகுவாக ரூஹு போகிறது இல்லையா, இது இந்த படுத்தார் அப்படியே போயிட்டார் சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி. அதாவது திடீர் மரணம், நான் டக்குன்னு வரக்கூடிய இது ரசூல் பாதுகாப்பும் தேடி இருக்கிறாங்க, ஆனால் படுக்காமல் கொல்லாமல் வேதனைப்படாமல் ராகத்தை உடனே மரணிக்கக்கூடிய ஒரு மௌத்தும், அதுவும் நல்ல முடிவுக்கான யதார்த்தமாக பெருமானார் பதிவிட்டு இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஹ், இந்த மாதிரியான அடையாளங்களோடு, இந்த மாதிரி நிகழ்வுகளோடு என்னுடைய கடைசி நிமிடங்கள் இருந்தால், இந்த மாதிரியெல்லாம் சஹாபாக்களுடைய நிகழ்வுகள் இருந்திருக்கு. ஆனால் தான் இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ளே போக போகிறேன். நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய நபியினுடைய வரலாறுகள் எப்படி இருந்தது, கடைசி நேரங்கள் எப்படி இருந்துச்சு, சஹாபாக்களுடைய கடைசி எப்படி இருந்துச்சு, அடுத்து நம்ம தொடர்ந்து ஒரு 10-15 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கேட்க இருக்கிறோம். இந்த மாதிரியான நல்ல முடிவு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை தோழர்களே. ஒவ்வொரு நாளும் துவா தான் மிக முக்கியம். யா அல்லாஹ், நல்ல முடிவை தா, என் கடைசி நிமிடங்களை சிறப்பாக்கி வைத்து தா, நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய ஷஹீதுகளுடைய சித்திக்கின்களுடைய கடைசி நிமிடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு யா அல்லாஹ், அது மாதிரி தாயாலும் கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சதக்கத்துள் ஜாரியை நாம் இறந்துட்டாலும் நம்முடைய நன்மைகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தோழர்களே. நம்முடைய உள்நோக்கம் வெளிநோக்கம் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் தோழர்களே. எல்லா நேரத்திலையும் மறுமையும் சொர்க்கத்தையும் இலக்காக கொண்டு வாழ வேண்டும். அப்படி இருந்தால் நல்ல மரணத்தையும் அந்த மரண நிகழ்வுகளையும் சொன்ன இந்த அடையாளங்களோடு அல்லாஹ் ஆக்கி தருவான் தோழர்களே. இதற்கெல்லாம் மீறி எப்போ வேணாலும் மௌத்து வந்தாலும் வர நமக்கு என்ன என்று அலட்சியமாக அல்லாஹ் சொல்வானே, உலகம் மட்டும் கிடைத்தால் போதும் என்று இருப்பானே. அப்படியாக இருந்தால் உலகத்திலே குறையில்லாமல் செழிப்பு உண்டு. மரணம் நெருங்கும் போது, கடைசி நிமிடங்களை எண்ணும் போது அல்லாஹ் ஒரே பிடியாக பிடிப்பான் தோழர்களே. இனி நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய அந்த இறுதி நிமிடங்கள் கேட்க நீங்கள் தயாராகுங்கள். அல்லாஹ் அதன் மூலமாக பாடத்தை கற்றுத்தருகிறான். இந்த அடையாளங்கள் மூலமாக, சொன்ன நல்ல அடையாளங்கள் மூலமாக என்னுடைய உங்களுடைய குடும்பத்தாருடைய இறுதி முடிவை அல்லாஹ் ஆக்கி தந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உலா வரக்கூடிய சிறந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.